வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பெட்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் டிபெட்டியன் மெஸ்டிஃபை பற்றி, டாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்புறமா முக்கியமாக நம்ம சேனல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்க. வாங்க இன்றைக்குள்ள டாப்பிக்கில் போகலாம். டிபெட்டியன் மெஸ்டிஃப் இது வந்து வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் டாகுன்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் இது சைனாவில் அந்த டாகை வந்து 2 மில்லியனுக்கு விற்றுருக்காரு ஒரு ஆள். ஏன்னா அந்த டாகை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இந்த டாக் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு. இது ஒரு டாக் ரெண்டு டாக் சேர்ந்தாலே ஒரு சிங்கத்தை வீழ்த்த முடியுமா, அவ்வளோ பவர் இருக்குமா அந்த டாகுக்கு. இந்த டாக் வந்து எந்த இதுக்குமே பயிர்வே பயிர் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டாகாக இது. இதுக்கப்புறமா இது எந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்குனாலும் இது ஒத்து போயிடுமாமா இந்த டாகு. இந்த டாக் வந்து நிறைய பார்க்குறது வந்து நேபாள், இந்தியன், அதான் நேபாள் இந்தியன் பார்டரு அந்த மாதிரி சைட்லலாம் அந்த மாதிரி டாக் நிறையா இருக்குது. இந்த டாக் வந்து ரொம்ப ரேர் தான், ஆல் ஓவர் வேர்ல்டில் ரொம்ப ரேராக தான் இருக்குது டாகு. அதனாலே இது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் டாகு. இதோட முடி பார்த்தீங்கன்னா டிட்டு கொஞ்சம் சிங்கம் மாதிரி தான் இருக்கும். டிட்டுக்கு சிங்கம் ஹைட்டுக்கு தான் எதுவும் இருக்கும், டிட்டு சிங்கத்துக்கு மேட்சாகவும் சிங்கம் மாதிரி நிறைய முடியும் வச்சுருக்கோம் இந்த டாகு. இது வந்துட்டு ரொம்ப பிரேவ், ரொம்ப ஸ்ட்ராங், எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் சூட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி டாகை நிறையா வைக்க, நீங்கள் வளர்க்கணுன்னா ரொம்ப செலவு பண்ண வேண்டியதும் வரும், இதுக்குன்னு ஜாக நிறையா ஒதுக்க வேண்டியதையும் வரும், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு டாகை 74 கேஜி இருக்குன்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. சென்டிமீட்டர் வந்து 115 சென்டிமீட்டர் ஏதோ இருக்குது. இது ரொம்ப பெரிய டாக் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது நிறைய வந்து சிட்டி சைடு வில்லேஜ் சைடெலாம் யூஸ் பண்ணல, வெறும் அந்த குளிர் பிரதேசத்தில் ஆடு மாடை மேய்க்கிறதுக்காக இந்த டாகை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெருசாக இருக்குமே, ஆடு மாடை எதுவுமே நெருங்காமல் உல்ஃபு அந்த மாதிரி இதெல்லாம் ஆடு மாடை வேட்டையாடும், அது வேட்டையாடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த இதை பண்ணியிருக்காங்க. இந்த டாக் வந்து மினிமம் 17 to 20 இயர்ஸ் வரைக்கும் அலைவாக இருக்க முடியும். அது எப்படின்னா ஒரு 20, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் பக்கா இருக்கும் உங்கள் கூட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டாக் நிறைய பேருக்கு சஜஷன் டேஞ்சர் தான் நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவ் ராட்வில்லர் மாதிரி தான். ஆனால் இது வந்துட்டு ஓனர் கட்டுப்படுமான்னு எனக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது வந்துட்டு இந்த கெட்டி போட்டு பெட் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிடல, இப்போதுக்கு கொஞ்சம் பேர் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. மீதி பேர் ஆடு மேய்க்கிறதுக்கு ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும், கெட்டி போடுற சீனே இருக்காது. சும்மா நேரத்துக்கு தான் எந்த மாதிரினா நம்ம நாட்டு நேங்கள் நீங்கள் வளர்ப்பீங்க, கொஞ்சம் பேர் வளர்த்துருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும். சும்மா அது பாட்டு கூப்பிட்டிங்கன்னா அது தெரியும், அது பாட்டுக்கு இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த. ஆனால் என்ன தெரியுமா, ரொம்ப பிரேவரி டாக், அதுக்கிந்த எந்த சவுண்டுக்கும் போயிடாது, எந்த மாதிரி மிருகத்துக்கும் போயிடாது, எந்த இதுனாலும் ரெண்டு டாக் சேர்ந்தாலே ஃபுல்லாக ஆள் ஒரு காட்டே ராஜ்யம் பண்ண முடியும் ரெண்டு டாக் சேர்ந்தாலே. இந்த டாக் வந்து மெயினாக இன்னொரு பேர் இருக்குது, டிபெட்டியன் லயன். பார்க்குறதுக்கு ஃபேஸ் டிட் டு டிட் லயனுக்கு மேட்ச் ஆகும், அது அப்பப்போ குலைக்காது, ரொம்ப சைலண்ட் டாக் தான். எந்த மாதிரி டைம்னால் எல்லாத்தையும் எமர்ஜென்சினா மட்டும்தான் அந்த டாக் அட்டாக் பண்ண பார்க்கும். ரொம்ப பிரேவ் டாக், எந்த கருத்துமே சோர்ந்து போகாது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது பாடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சின்ன டாக்னா கூட இது பண்ணலாம். இதோட சின்ன பப்பியே 2 மில்லியனா பெரிய டாக் எவ்வளோ இருக்கும்னு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல டாக், ஓனருக்கு ஒபே ஆகும், எந்த காரணத்துக்கும் மீறாது. நீங்கள் ரொம்ப காட்டுக்குள்ளே சொலுத்தீங்கன்னா மட்டும்தான் ஓனரோட இதுக்கு ஒபே ஆகுமா போகுமே தவிர, மீதி டைம்லாம் ஓனரோட வாய்ஸ்க்கு ஒபே ஆகவே ஆகும். ரொம்ப பிரேவரி டாக் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய கிளிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது டிபெட்டியன் மெஸ்டிஃப் வர்சஸ் டைகர் லயன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இதுவுமே ரொம்ப பிரேவரியாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க அதுக்கு ஏஜில் இருக்குது அதனால தான் பிரேவரியாக இருக்குன்னு, வேணா நீங்கள் இன்னொரு வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓனாய் கூட, ஓனாய் ஒரிஜினல் ஓனாய் கூட இந்த டிபெட்டியன் மெஸ்டிஃப் 4 ஓனாய் கூட ஒரே நாய் நின்று சண்டை போடும். அந்த வீடியோ கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டாகை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வளர்க்கணும்னா அப்பப்போ இதோட ஏர் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், அப்பப்போ க்ளீனாக பாத் பண்ணிக்கணும் இதுக்கு. ஏன்னா அதுக்கு முடி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சிருக்கோம். 2வது டாகுக்கு தான் இதுதான் வேர்ல்டில் 2வது டாக் இதுக்கு தான் ஜாஸ்தி முடி இருக்கும் இந்த வெரைட்டி டாகுக்கு தான். அதுக்கப்புறம் இன்னொரு டாக் இருக்குது, நம்ம ஒரு நாட்டினாயே கிராஸ் ப்ரீட் பண்ணால் அவ்வளோ அவ்வளோ ஹைட் இருக்குது, கூந்தல் பொம்பளைங்க டாக் மாதிரி ரொம்ப பெரிய கூந்தல் வரும், அந்த டாகும் இருக்குது. அது வரப்போகிற வீடியோவில் நீங்கள் நம்ம சேனல் ரெகுலர் பார்த்தீங்கன்னா அதுவும் வரப்போகிற வீடியோவில் வரும் உங்களுக்கு. இந்த டாக் வந்துட்டு ஜெர்மன் ஷெஃபர் மாதிரிலாம் போலீஸ் ட்ரைனிங்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு மோபசிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இயரிங் சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த டாகுக்கு. சின்ன சவுண்டுனாலும் அலர்ட் ஆயிரும், இந்த மாதிரி நம்ம இதில் படத்தில் வடிவில் சொல்ல அலர்ட் ஆரம்பிக்கும்ட்டு அந்த மாதிரி தான் டாகு. சின்ன இதுனாலும் சவுண்டு அலர்ட் ஆயிரும், ஏன்னா இது மெயினாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கல ஆட்டு மந்திக்கு தான், அதுக்கு வந்துட்டு ஸ்மெல்லிங் சென்ஸ் தேவை. ஆட்டு மந்திக்கு புளி வந்துட்டு பதுங்கி தான் பாயின் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதே மாதிரி தான் சின்னவுண்டு இது ஏதாவது சின்ன சவுண்ட் போனாலும் இது அலர்ட்டாக போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே இந்த டாகை நிறைய பேர் ஆடு கோழி இந்த மாதிரி மேய்க்கிறவங்க தான் நிறைய வச்சுருக்காங்க. இந்த டாக இப்போ கூட கொஞ்சம் நல்ல ஃபேஷன் ஷோக்கெலாம் கூட்டு போகிறாங்க, ஏன்னா புதுசு இருக்கு இல்லையா, அதனால ஃபேஷன் ஷோக்கு கூட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு யாரும் வளர்த்துக்க முடியாது, அம்பானியால் மட்டும்தான் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வளர்க்க முடியும். அந்த ஊர் அவங்க வளர்க்கலாம், வேறு யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக அந்த டாக் கிடைக்காது. எக்ஸ்போர்ட் இந்த டாக் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, ஏன்னா இது அவ்வளோ பெருசாக டைசன் டாக் மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு இது ஆல்ஃபா தான், ஏன்னா சிங்கிளாக தான் இருக்கும், சிங்கிளாக தான் ராஜ்யம் பண்ணும், ஜோடி போட்டால் ஜோடி சேரும் ஈஸியாகவே, எந்த கஷ்டமும் இருக்காது.
இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீ உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டு பற்றி ரொம்ப இஷ்டம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறமா நம்ம சேனல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய் பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நல்ல பெட்டை பற்றி பார்க்கலாம்.